அழிக்கவும் வந்தான். ஆனா இயேசு வந்தாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, நிம்மதியை கொடுக்க வந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தாரு. நம்மை வாழ வைக்க முடியாத அவர் எல்லாவற்றையும். உனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள் தோற்கடிக்கப்பட்டது என்று யோசிங்க, அதை யோசிங்க, அதை அப்படியே நிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. யாருன்னா செய்வன வச்சுட்டு இருப்பாங்களோ சில ஆட்கள், நம்ம குடும்பத்தில் ஏன் அப்படி நடக்குது, யாருன்னா செய்வன வச்சிருப்பாங்களோ, உன் மண்டைக்குள்ளதான் செய்வன இருக்குது, அமேன், சிந்தைக்குள்ளதான் இருக்குது. நான் சொல்றேன், இதை பார்க்கறவங்களுக்கு சொல்றேன், உன் சிந்தைக்குள்ளதான். ஒருவரும் உனக்கு எதுவும் தீங்க வைக்க முடியாது, உன் சத்துரு தோக்கடிக்கப்பட்டான். பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு என்னாகும், 23:23 உனக்கு விரதமாக, இஸ்ரவேலுக்கு விரதமாக மந்திரம் அல்ல, யாக்கோபுக்கு விரதமான குறி சொல்வதல்ல. அவன் வந்து பிழையா வந்து சபிக்கிறான், அவனால சாபமிட முடியலங்க, சபிக்க முடியல. அவர் சொல்ற, ஆண்டவர் ஏய் அவனை அனுப்பி விடுப்பா, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாகும் 24:1 சொல்றாரு, ஆசீர்வதிக்கவே பிரியம் கொண்ட தேவன். கைய தட்டுங்க, வெயிட்டா, என் ஜனங்கள் ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க, என் ஜனங்கள் நன்மையோட தான் வாழ்வாங்க, அவளை நீ சபிக்க முடியாது, சாபையிட முடியாது. ஹல்லேலூயா. சத்துரு தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் தான் சங்கீத 23 சொல்றாரு, என் சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். ஆமென். சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட, தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலம் முடி தனிய என்னை தேற்ற, எப்படி சொல்றாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை இவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. நம்ம யோசிக்கிறது எப்படி இருக்குது, நம்ம யோசிக்கிறது எப்படி இருக்குன்னா, சத்துருலாம் வந்து நம்மள வாயில போட்டு மெல்ற மாதிரி, ஆ ஊ, இந்த படம்லாம் பாத்துக்கிறீங்களா, பொம்மை படம் வந்தது, அவெஞ்சர்ஸ், அவெஞ்சர்ஸ் தானே, அந்த படம்லாம் பயங்கரமா பெரிய பெரிய ஆள்லாம் வந்து அப்படி சின்ன ஆளை வாயில போட்டுக்கிற மாதிரி, ஹல்லேலூயா. ஆனா அவர் வயித்துக்குள்ள போயிட்டு சூப்பர்மேனா இருந்தா வெளியே வந்துடுறாரு. ஆமென். நீங்கள நானும் அதை காட்டிலும் மேலான மேன். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா, நியூ மேன். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்த புது சிருஷ்டியா இருக்கிறான், புது சிருஷ்டி. அது படத்துலதான் அப்படி. இப்போ என்ன சொல்கிறேன், எதை யோசிக்கணும், எதை யோசிக்கணும் சொல்லுங்கள், எதை யோசிக்கணும், சத்ரு தோற்கடிக்கப்பட்டான், என்னுடைய சத்ரு தோற்கடிக்கப்பட்டான். அமேன், ஹல்லேலூயா, அதை யோசிங்க. மூன்றாவது, அமேன், மூன்றாவது, ஏன்னா நம்ம நேரம் இல்லை, 5 முடிக்கணும் கரெக்டாக. மூன்றாவது, உங்களை குறித்து ஒரு யோசனை இருக்கணும். உங்களை குறித்து என்ன, எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவர், எனக்குள்ள என் தேவன். அதான் பாட்டு பாடணும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அப்ப எனக்குள்ள என் தேவன் வாசம் பண்றாரு, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். ஒன்னையோன்ல வாசிக்கிறாங்கள, உனக்குள்ள இருக்கிற தேவன், நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். கர்த்தர் என் சார்பா இருக்கிறார். நம்மை குறித்து யோசிக்கும், உங்களை குறித்து ஒரு பிக்சர், நல்ல பிக்சர் உண்டாவதாக. எரேமியா 1:5 ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவை பார்த்து, எரேமியாவே தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே உன்னை என்ன பண்ண, நானே தெரிந்து கொண்ட, உன்னை பேர் சொல்லி அழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் அப்படி அந்த பிக்சருக்கு வரல, அவன் அப்படியே சிறு பிள்ளையா அப்படியே பார்த்துனுக்குறான்ட்டு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த வசனத்தை மாத்திரம் வாடி வாசிங்க, வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, எரேமியா 1:1. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை அறிந்தேன், கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அவன் பிக்சர் எப்படி பார்க்க சொல்றாரு, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கட்டளையிட்டேன்
என்று சொல்லிட்டாரு. ஆனா அவனுடைய பிக்சர் எப்படி இருக்கு பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே உனக்கு தெரிந்து கொண்ட, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பாய். என்ன மாதிரி வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. இவன் என்ன பண்ணிருக்கு, நம்மளா இருந்தா என்ன பண்ண, நானா இருந்தா ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களா, ஐ எம் சரண்டர் லார்ட். ஆமென். இவன் எங்க சரண்டர், ஆண்டவரே சரண்டர், ஆண்டவரே பண்றான். என்ன பண்றான் பாரு, அப்போது நான் கர்த்தராகி ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். இவன் பிக்சர் இப்படிதான், இவன் யோசனை தன்னை பத்தி அப்படிதான், நான் சிறு பிள்ளை, நான் மோசை சொல்ற மாதிரி, நான் மந்த நாவு திக்குவாயி, மற்றதெல்லாம் கதை பேச தெரியும். ஆனா மற்றதெல்லாம் கதை பேச தெரியும் சிலருக்கு, மந்த நாவு திக்குவாயி, ஒரு ஜெபம் பண்ணுங்க, எங்க கே பண்றது, ஒரே பயமா இருக்குதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா மற்ற காரியம் ஹல்லேலூயா தான் சொல்ற. உன்னுடைய பிக்சர் மாத்து, நீ யோசிக்கிறத மாத்து. அப்ப எப்படி யோசிக்க சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லாத பண்றாரு, சொல்லாதே சிறு பிள்ளை என்று. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்துல நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ அவர்களை அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அவனை சொல்றாரு. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என்ன பண்ற, வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில என்ன பண்ற, வைக்கிறேன் பார். இதுதான் என்ன மெசேஜ், ஹல்லேலூயா. என்னங்க மெசேஜ், எதை சிந்திக்கணும், தீமையானவைகளை சிந்திக்காத, கிருபையும் நன்மையானவைகளை சிந்தி சொல்றாரு பாரு. உன்னை குறித்து எப்படி சிந்திக்கணும் சொல்ற, பார். சிரிப்புள்ள என்று நினைக்காத, தெரியாது என்று நினைக்காத, ஒன்றுமே இல்லை என்று நினைக்காத. உனக்குள்ள பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள அற்புதமான காரியத்தை வைத்திருக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளுக்கு மேல் ராஜ்யங்களுக்கு மேல் ஏற்படுத்தின என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். கையை தட்டுங்க நல்லா வெயிட்டா, ஹல்லேலூயா. அப்ப இப்படிதான் பார்க்க சொல்றேன். ஆமென். அப்ப நம்மளை குறித்து எப்படி பார்க்கணும் சொல்லுங்க, வாயை திறந்து நம்மளை குறித்து எப்படி பார்க்கணும், ஹல்லேலூயா. எங்களை குறித்து என்ன பார்க்கணும்னா, எழுந்து வெளியே ஓடினோன்ட்டு பார்க்குறோம். ஆமென். சீக்கிரம் முடிங்க, எழுந்து வெளியே ஓடினோம், டைம் ஆயிடுச்சுல, இன்னைக்கு 10 மணி வரைக்கும் பேசலான்ட்டுக்கிறேன். அம்மையன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன்னை குறித்து நல்ல விதத்துல பாரு, எனக்குள்ள கடவுள் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார், எனக்குள்ள கடவுளுடைய பொக்கிஷம் இருக்கிறது. அம்மையன், எனக்குள்ள இருக்கிறவர் தேவன் பெரியவர். உன்னை குறித்து நல்ல ஒரு எண்ணம் இருக்கட்டும். அதான் ஜாய்ஸ் மையர் சொல்றாங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுவாங்களாம், ஜாய்ஸ் நீ எல்லாம், அதாவது அவங்க வாழ்க்கையில் நடந்த கொடுமை, பயங்கரமான கொடுமை, அது மெசேஜ் அவங்க எல்லா மெசேஜிலையும் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட கொடுமை அவங்களுக்கு நடந்திருக்கு. எந்த பொண்ணுக்கும் அப்பேற்பட்ட கொடுமை நடக்கவே கூடாது, அப்பேற்பட்ட ஒரு கொடுமை அவர்களுக்கு நடந்திருக்குது. ஆமென். அப்போ அவங்க சொல்கிறாங்க கண்ணாடி முன்னாடி, ஜாய்ஸ் நீ உலகம் எங்கேயும் போகிற, உன் வார்த்தை மூலியமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஆமென். கர்த்தர் உன்னையும் பயன்படுத்துவார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். உட்பையா இருந்த அவர்கள் வாழ்க்கை இன்றைக்கு எத்தனையோ மக்களுக்கு, கோடான கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஏன் நம்ம வாழ்க்கை மாத்த முடியாது, கடவுள் நம்மளை உயர்த்த முடியாதா, நம்மளை வாழ வைக்க முடியாதா, ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். அதான் சொல்ற, உன்னை குறித்து ஒரு பிக்சர் இருக்கட்டும், கண்ணாடி முன்னாடி போய் பேசுவாங்களாம், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிறீங்க, ஆ பேசியிருக்கிறேன். ஆமேன். நீ பேசியிருக்கிறீங்களா, கண்ணாடி முன்னாடி போய் நின்று என்ன பேசியிருக்கிறீங்க, சில பேசி இது ஒரு மூஞ்சி,
இதுக்கு ஒரு இது, உன்னையே நீ கேவலமா பேசிக்கோ, நம்மளே கேவலமா பேசிப்பாங்க. அமேல் சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன் சொல்லுங்க, வாயை திறந்து, நான் விலையேற பெற்றவன், என்னை கடவுள் நேசிக்கிறாரு, என் மேல அன்பு வைத்திருக்கிறாரு, என்னை குறித்து ஒரு பெரிய விஷன் இருக்குது, என்னை குறித்து பெரிய ஒரு திட்டம் இருக்குது, அது இந்த உலகத்துல தேவன் நிறைவேற்றுவா. மூணு காரியம் சொன்ன, ஒன்னு சொல்லுங்க வேகமா சொல்லுங்க, ஒன்னு தேவன் நல்லவர், என் தேவன் அமேன். ரெண்டாவது சத்துரு தோற்கடிக்கப்பட்டோம். மூன்றாவது நம்மை குறித்து ஒரு நல்ல பிக்சர் அமேன். உலகத்தில் இருக்கனை காட்டில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் என்னை குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார், எனக்கு பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார் அமேன். நாலாவது மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கட்டும், நல்ல சிந்தை. ஒருவரையும் குற்றப்படுத்தாதீங்க, ஒருவரையும் குறை சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம், திருத்துவது வேற குறை சொல்லுவது வேற. இது நல்லா புரிஞ்சிங்க, திருத்துவது வேற. நம்ம சிலர் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, திருத்துவது வேற குறை சொல்லுவது வேற. ஹல்லேலூயா. திருத்துவது எது, அவங்க பண்ண சில மிஸ்டேக்லாம் இருக்குது, தப்பெல்லாம் அவளை என்ன பண்ணுறது, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருத்துவது. குறை சொல்வது என்பது அவங்க மிஸ்டேக்கை சொல்ல மாட்டோம், போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வருவோம் அமேன். அவங்கள பார்த்து இதுதான் குறை சொல்வது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ வந்து திருத்து, ஆனால் என்ன பண்ணாத, குறை சொல்லாத. மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம், மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம், எல்லாருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம் அமேன். உங்களை வெறுக்கிறவர்களாக இருந்தால் கூட உங்கள் உள்ளத்தில் எதையும் வைக்காதீங்க, அவங்ககிட்ட நல்லா பேசுங்க அமேன். உங்கள் சைடில் நீங்கள் ஒயிட் பேப்பராக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் சைடில் எப்படி இருக்கணும், ஆமாம் வெள்ளையாக இருக்கணும். நம்ம சைடில் ஃபால்ட்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் வந்து யார் மேலேயும் கசப்பு இல்லை, யார் மேலேயும் நீங்கள் சொல்லணும் நான் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினச்சிக்காதீங்க, நம்ம நீங்கள் யார் மேலேயும் எனக்கு கசப்பு இல்லை, யார்கிட்ட ஒன்றால நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன், யார்கிட்ட ஒன்றாலும் நான் என்ன பண்ணுவேன், பழகுவேன் அமேன். யார் ஏன் என் மனசில் போட்டு அப்படி குழப்பி கொண்டு அவங்க இப்படி அப்படி பயங்கரமான ஆள் அது இது அப்படி என்று அவங்களை வெறுக்கலை, அவங்களை சபிக்கலை, எதுவும் பண்ணலை அமேன். ஹல்லேலூயா. சில தப்பெல்லாம் சிலர் பண்ணும் போது அது கஷ்டப்படுறோம், ஜெபம் பண்றோம் அமேன். அது ஜெபம் பண்ணுறது வேற, ஆனா மற்றவர்களை குறித்து குறை சொல்லாம அவர்களை நல்ல வழியில நடத்த திருத்த நாம் பார்க்கும் போது, நான் சொல்றேன், நன்மையை யோசிக்கிறவர்கள் கிருபையும் சத்தியமும் அவர் கூட இருக்கும், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, அவங்க வாழ்க்கை திசை மாறி போய் கொண்டே இருக்குது. அப்போ நம்ம எதை யோசிக்க போகிறோம் சொல்லுங்க, எதை யோசிக்க போகிறோம், நன்மை. ஹல்லேலூயா. நன்மைகளை யோசித்து கொண்டே இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், சொல்லலாமா, எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று ஆனந்த தைலம் தானே புறப்பலுக்கு எதிரானே, சொல்லலாமா, ஆனந்த தைலம் தானே புறப்பலுக்கு எதிரானே, துணி உரை போட்டிடுவே
போற்று. அது வந்தாது ஒரு நாள் போற்று. அது வந்தாது ஒரு நாள் அது வந்தாது ஒரு நாள் அபிஷேக நதினாரே அகிலம் எங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினாரே அகிலம் எங்கும் பரவிடுவேன். கிருபையும் சத்தியமும் உண்டாகும். நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் இங்க வந்திருக்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் சொல்றாரு, நீ நன்மை யோசி மகளே, தீமை யோசிக்காத. ஓ, நல்ல யோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கிறது. புத்தி உள்ளவன் மொண்டெடுப்பா. தீமைகளை யோசிக்காத, வியாதியை குறித்து யோசிக்காத, பலவீனத்தை குறித்து யோசிக்காத, பாவத்தை குறித்து யோசிக்காத, தீமையான காரியத்தை குறித்து யோசிக்காத, எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணார்களே என்று அதை குறித்து யோசிக்காத. கடவுள் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் யோசிக்காத. நடந்த காரியத்தை யோசிக்காத. வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கலாம், போராட்டங்கள், பிரச்சனை இருக்கலாம், அதை யோசிக்காத. நன்மை யோசி. நீங்க எதை யோசிக்கணும், உங்கள் தேவன் எப்பேற்பட்டவர், உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்கள் தேவன் எவ்வளவு நல்ல தேவன், நல்ல தேவன், உங்கள் வாழ்க்கையில நல்லதை தான் செய்வார். நீங்கள் எதை யோசிக்கணும், உன் சத்ரு தோற்கடிக்கப்பட்டான். நீங்கள் எதை யோசிக்கணும், நீங்கள் யார், கர்த்தர் உங்களை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உலகத்தில் இருக்கனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற தேவன் பெரிய தேவன், கர்த்தர் உன் சார்பா இருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறாரு. நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே கடவுள் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்திருக்கிறார். அதை யோசிங்க. நாலாவது, மற்றவர்களை குறித்து அவரை குறை சொல்ல வேண்டாம், அதை பண்ணும் இதை பண்ணும்ட்டு இல்ல, நல்ல காரியத்தை சொல்லுங்க. அமேன், ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அப்ப அந்த நல்ல மலை வேலைக்காக ஸ்தோத்திரம். வந்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பார்க்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை மூலியமாக பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொருத்தரோட பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இவர்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எல்லா தீய கிரிகள் சத்துருவின் கீழே முறியடிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதன்கிழமை வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணி கொடுக்கும்